வணக்கம் உலகத்தமிழ் ஆன்மீக நேயர்களே, இன்று அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாகிய பழனி ஆண்டவரின் சிறப்புகளையும் அவரின் வழிபாட்டு முறைகளையும் அறிய இருக்கின்றோம். ஏன் இந்த பழனி இவ்வளவு சிறப்புடையது என்றால், போகர் பெருமானும் புளிப்பானியும் இந்த இடத்தில் வந்து துவாபுரை எனும் முடிவிலும் கலியுக ஆரம்பத்திலும் நவபாஷாண விக்கிரகத்தை இங்கே உருவாக்கினார். மலைமேல் எல்லா இடங்களிலுமே உலோகத்தினால் ஆனது, கல்லால் ஆனது, மரத்தினால் ஆனது, இந்த மாதிரியான பிம்பங்கள்தான் அங்கே இருக்கும். ஆனால் இந்த பழனியில் நவபாஷாணம் என்று சொல்லக்கூடிய 64 பாசாணங்கள், மொத்தம் அதில் 9 வகையான பாசாணங்கள். பாசாணம் என்றால் விஷம். 9 விஷத்தை எடுத்து மூலிகையின் சாரை விட்டு அரைத்து கட்டாக கட்டி இருக்கிறார். அறிவியல் நுட்பமாக செய்திருக்கிறார். அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்த ஒன்று நவபாஷாணம். நவபாஷாண விக்கிரகம் இன்றும் இருக்கிறது. முருகன் சிலை மீது இரவு பூஜை முடிந்ததும் சந்தனம் பூசப்படும். காலையில் அந்த சந்தனத்தை எடுக்கும் பொழுது பச்சை நிறத்தில் மாறியிருக்கும் நிறைய இடங்களில். இதற்கு காரணம், அந்த முருகன் சிலை இரவு நேரத்தில் வியர்வை துளியை வெளிவிடும். இந்த சந்தனத்தை கௌபீன தீர்த்தம் என்றும் சொல்கிறார்கள். இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. பழனிமலையின் புராண கால பெயர் திரு ஆவினன்குடி. திரு என்பது லக்ஷ்மியையும், ஆ என்பது காமதேனுவையும், இனன் என்பது சூரியனையும், கு என்பது பூமாதேவியையும், டி என்பது அக்னி தேவனையும் குறிக்கிறது. இந்த ஐவரும் முருகப்பெருமானை அந்த மலையில் வைத்து பூஜித்தமையால் அந்த ஸ்தலத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பழனிமலை நகரம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சூழ அமைந்துள்ளது. அந்த பழனிமலையில் அருள் புரியும் தண்டாயுதபாணி என்றும் குழந்தை வேலாயுதன் என்றும் அழைக்கப்படுகிறார். பழனிமலைக்கு முருகப்பெருமான் எப்படி வந்தார் என்ற கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் பழனிமலையே எப்படி வந்ததென்றால், புராணங்களின்படி ஞானப்பழத்தை சிவன் பார்வதியிடமிருந்து மூத்த சகோதரரான விநாயகர் பெற்றுக்கொண்டதால் கோபித்து கொண்ட முருகப்பெருமான் இந்த மலையில் வந்து தங்கியுள்ளார். அம்மா அப்பாவிடம் கோபித்து கொண்ட முருகப்பெருமானை சிவபெருமானும் பார்வதியும் எவ்வளவோ சமாதானப்படுத்தியும் இந்த பழனிமலையிலே இருக்கப் போவதாக முருகன் உறுதியாக சொல்லிவிட்டாராம். பிற்காலத்தில் இந்த ஸ்தலத்திற்கு வழிபட்ட தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கு முருகன் காட்சி தந்த போது, நீயே ஞான வடிவானவன் என்ற பொருள் கொண்ட பழம் நீ என்ற ஔவையார் போற்றியிருக்கிறாராம். அதுவே காலப்போக்கில் அந்த ஸ்தலத்திற்கு பழனி என்ற பெயர் வர காரணம். கடைச்சங்க காலத்தில் பழனி பொதினி என்று அழைக்கப்பட்டு வந்ததாகவும், அந்த பெயரே நாளடைவில் பழனி என்று மருவியதாகவும் அகநானூரில் கூறப்படுகிறது. பழனிமலை அந்த இடத்திற்கு எப்படி வந்ததென்றால், பழனிமலைக்கு செல்லும் வழியில் இடும்பன் சன்னதி இருக்கும். இடும்பன் சாமிக்கு அதிகாலை பூஜை செய்த பிறகே மலை மீது வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு பூஜைகள் செய்வார்கள். பொதிகை மலையில் வந்து தங்கிய அகத்திய முனிவர் தன்னோட சீடனான இடும்பாசுரனை கையிலே சென்று அங்கு முருகனுக்குரிய கந்தமலையில் காணப்படும் சிவசக்தி ஸ்ரூபமான சிவகிரி, சக்திகிரி எனப்படும் இரு சிகரங்களையும் வழிபாட்டிற்காக கொண்டு வரும்படி கட்டளையிட்டிருக்கிறார். இடும்பாசுரன் சிறந்த பக்திமானாக இருந்ததால் அகத்தியரின் கட்டளைப்படி தனது மனைவியான இடும்பியுடன் கயிலைக்கு சென்று சிவகிரி, சத்தியகிரி என்ற இரு குன்றுகளையும் ஒரு பெரிய பிரம்மதண்டத்தில் காவடியாக இரு புறங்களிலும் கட்டி தொங்கவிட்டு
தோள் மீது சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இரு மலைகளையும் திரு ஆவினன்குடியிலேயே நிலை பெறச் செய்யும் இடும்பனுக்கு அருள் புரிய கண்ட முருகப்பெருமான் குதிரை மீது செல்லும் அரசனாக வடிவெடுத்து வந்திருக்கிறார். செல்லும் வழி தெரியாது தவித்துக் கொண்டிருந்த இடும்பனுக்கு முருகப்பெருமான் திரு ஆவினன்குடிக்கு அழைத்து வந்து சற்று இளைப்பாறி போகும்படி கூறியிருக்கிறார். இடும்பனும் காவடியை இறக்கி வைத்துவிட்டு இளைப்பாறி இருக்கிறார். மீண்டும் காவடியை தூக்க முயன்றபோது சிறுவன் ஒருவன் கோமணத்து ஆண்டியாய் கையில் சிறு தண்டையை குன்றின் மீது நிற்பதை கண்டிருக்கிறார். இடும்பன் அந்த சிறுவனை நோக்கி மலையை விட்டு கீழே இறங்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் அந்த சிறுவனோ அந்த குன்று தனக்கே உரியது என்று உரிமை கொண்டாடியதால் கோபம் கொண்ட இடும்பன் சிறுவனை தாக்க முயன்றும் தாக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கிறார். இதை கண்டு ஓடி வந்த இடும்பனின் மனைவி இடும்பி அகத்திய முனிவரிடமும் முருகப்பெருமானிடமும் வேண்டிக் கொண்டதால் மனம் இறங்கிய முருகப்பெருமான் இடும்பனுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். இடும்பனின் சீலத்தையும் குரு பக்தியையும் மிஞ்சிய முருகப்பெருமான் அன்று முதல் இடும்பனுக்கு காவல் தெய்வமாக விளங்கும் பேற்றை அளித்ததோடு இடும்பனை போன்று சந்தனம், பால், புஷ்பம், பன்னீர் போன்ற பொருட்களையெல்லாம் காவடி எடுத்து தன் சன்னதிக்கு வருவோர்க்கெல்லாம் அருள்பாலிப்பதாக வாக்களித்துள்ளார். அன்று முதல் முருகன் கோவிலில் காவடி செலுத்தும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பழம் நீ என்று விளங்கக்கூடிய எம்பெருமான் ஞானத்தினுடைய சொரூபமாக பழனிமலையில் எழுந்தருளி அருள் புரிகின்றார். முருகப்பெருமானை வழிபடுவதற்கு முன்பு இடும்பனை நாம் வழிபட்ட பிறகுதான் முருகனை வழிபாடு பண்ண வேண்டும். எப்பொழுதுமே காவல் தெய்வத்தின் அனுமதி பெற்ற பிறகே அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என்பது முறை. அதுபோல பழனி முருகனை வழிபாடு செய்வதற்கு முன்பு இடும்பனை வழிபாடு செய்துவிட்டு செல்ல வேண்டும். இந்த வழிபாட்டில் சிறப்பு வாய்ந்ததே காவடிதான். காவடி சுமந்து வரக்கூடிய பக்தர்கள் இடும்பனை வணங்கி அனுமதி பெற்ற பிறகே அங்கிருந்து காவடியை சுமந்து மலை மீது ஏறி முருகப்பெருமானுக்கு நேற்றிக்கடனை நிறைவேற்ற வேண்டும். இடும்பன் ஆலயத்தில் விநாயகர் சன்னதி அமைய பெற்றுள்ளது. அதோடு மட்டுமல்லாமல் கோபாலகிருஷ்ணரையும் அங்கு தரிசனம் பண்ணலாம். அங்கு உள்ள சிவபெருமானுக்கு சிவகிரிநாதர் என்னும் திருநாமம் அமைய பெற்றிருக்கிறது. பாலமுருகனோடு கடம்பன் இடும்பன் எழுந்தருளி அருள் புரிகின்றார்கள். மகாலட்சுமிக்கும் ஒரு தனி சன்னதியும் நவ கிரகங்களுக்கு தனி சன்னதியும் அமைய பெற்றிருக்கிறது. பழனியில் முக்கியமாக வழிபட வேண்டிய இடம் திரு ஆவினன் குடி. தங்களுடைய செல்வ நலன்களை முருகப்பெருமானிடத்திலே தந்து அவரை வழிபடுகிற பக்தர்களுக்கு நலனை அருளும் வண்ணமாக செய்திருக்கிறார்கள். அதனால் அருணகிரிநாதர் சுவாமிகள் இந்த திருத்தலத்திலே வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அருள் பெற்று, குறிப்பாக முருகப்பெருமான் இங்கு ஜபமாலை தந்து அருளினார். அதனால்தான் அருணகிரிநாதர் சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழையே ஜபமாலை தந்த சத்குருநாதா, திரு ஆவினன்குடி பெருமாளே என்று பாடியிருக்கிறார். பல அற்புதமான ஆற்றல் நிறைந்த திருத்தலம் இந்த திரு ஆவினன்குடி திருத்தலம். முறைப்படி வழிபாடு செய்வதென்றால் இடும்பனை வழிபாடு செய்த பிறகே திரு ஆவினன்குடியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதன் பிறகு மலை மேல் வீற்றிருக்கும் தண்டாயுதபாணியை வழிபாடு செய்ய வேண்டும். திரு ஆவினன்குடியில் எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், மலை ஏறுவதற்கு முன்பு பாத விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு மலை மீது இருக்கும் அந்த தண்டாயுதபாணியை வழிபாடு செய்யலாம். எல்லா ராசிக்காரர்களும் கட்டாயம் அந்த தண்டாயுதபாணியை வழிபட வேண்டும். அதிலும்
குறிப்பாக மேசராசிக்காரர்கள் பழனி முருகனை ஒவ்வொரு வருடமும் தரிசித்து விட்டு வந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களும் முருகனை இருக பற்றி கொண்டால் வாழ்க்கை வளம் பெறும். வருடத்தில் ஒரு முறையாவது பழனி சென்று வர வேண்டும். கன்னிராசிக்காரர்கள் அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். குறிப்பாக யாருக்கெல்லாம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கோ, எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி, செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவராக இருக்கிறார்களோ, பழனி முருகன் கோவிலுக்கு ஒவ்வொரு வருடமும் சென்று வேண்டுதல்களை வேண்டிக் கொண்டு வர அவர்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். குறிப்பாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, புத்திர பாக்கியத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் கண்டிப்பாக அந்த தண்டாயுதபாணியை வழிபட வேண்டும். மேலும் தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, இதற்கெல்லாம் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் வேண்டும். முருகனை தரிசித்தால் வெற்றி உண்டாகும். கன்னிராசிக்காரர்களும் கட்டாயம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அதேபோல் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் தொடர்ச்சியாக பழனி ஆண்டவரை வழிபாடு செய்து வர அனைத்து நன்மைகளும் நடக்கும். கடகராசிக்காரர்களுக்கு தொழில் காரணமாக செவ்வாய் வருவதால் கண்டிப்பாக தொழிலில் சிறக்க முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். பாக்கியாதிபதியாக சிம்ம ராசிக்காரர்களும் செவ்வாய் இருப்பதால் செவ்வாயின் நிலையை உங்கள் ஜாதகத்தில் அறிந்து தொடர்ந்து பழனி முருகனை வழிபாடு செய்து வந்தால் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். மீன ராசிக்காரர்களுக்கு வாக்குஸ்தானாதிபதியாக பாக்கியாதிபதியாகவும் வருகிறார். ஜாதகத்தில் செவ்வாயின் நிலையை அறிந்து நீச்சம் பெற்றிருக்கிறார், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறார் அல்லது பாவத்துவம் பெற்றிருக்கிறார் என்றால் கண்டிப்பாக பழனி முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். தடைபட்ட பாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறும். அனைத்து ராசிக்காரர்களும் முருகனை வழிபட்டால் உங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் அந்த தண்டாயுதபாணி நிறைவேற்றி வைப்பார். வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு அந்த பழனி முருகன் கோவிலுக்கு வந்து நேற்றிக்கடன் செலுத்துவது இன்றும் வழக்கமாக உள்ளது. பாத யாத்திரை தரிசனம், பால்குடம் எடுத்தல், காவடி தூக்குதல், மொட்டை அடித்தல் போன்ற பல வேண்டுதல்களை அந்த தண்டாயுதபாணிக்கு இன்றும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பழனி சென்று அந்த தண்டாயுதபாணியை வழிபட்ட பிறகு கண்டிப்பாக போகர் பெருமானைத்தான் வழிபாடு செய்ய வேண்டும். அவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மகா சக்தி வாய்ந்த உணர்வான ஒளிமயமான சித்த புருஷனார். பரணி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் போகரை குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். பேரிச்சம்பளம், கற்கண்டு வைத்து அவரை வழிபடுவது சிறந்தது. விளக்கேற்றி அந்த ஒளியை போகராக நினைத்து மனதார வழிபாடு செய்தாலே மகா சக்தி வாய்ந்த போகரின் ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். தடைகள் நீங்கி கருத்து வேறுபாடுகள் இன்றி அனைத்து நன்மைகளும் நடக்கும். போகரை வழிபாடு செய்தால் சித்தர்கள் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்று பொருள் கொண்டு சிவத்தை நினைத்து அகக்கண்ணால் தியானித்து தரிசனம் செய்து ஆத்மசக்தியை எழுப்பி தெய்வீக செயல்களையும் செய்பவர்கள்தான் சித்தர் பெருமாக்கள். இதனை சித்து விளையாட்டு என்றும் அழைக்கின்றனர். கடவுளை யாரும் நேரில் தரிசிக்க முடியாத காரணத்தால் சித்தர்கள் மூலம் கடவுளிடம் கேட்கும் வரங்களை சித்தர்கள் முன் வந்து அளிப்பார்கள் என்பது நம் முன்னோர்கள் அசைக்க முடியாத நம்பிக்கை. அருளும் அன்பும் சிவமே அளவற்ற சக்தியை ஒருங்கே பெற்றுள்ள 18 சித்தர்களும் ஆவார்கள். போகர் பெருமான், இவர் சீன நாட்டில் சலவை தொழில் செய்யும் தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தவர். ஒரு சமயம் மேல்மலையைச் சுற்றி
போகர் வந்து கொண்டிருந்தார். அம்மலையில் 9 சித்தர்கள் ஐக்கியமாக இருந்த இடம். கண்ணில் பட்டதும் அவர் மனதில் ஏதோ ஒன்று தோன்ற அந்த சமாதிகளின் முன்பு அன்னம் ஆகாரமின்றி அமர்ந்து மனதை ஒருநிலைப்படுத்தி தவம் மேற்கொண்டார். இப்படியே சில காலம் கழிந்தது. சமாதியில் இருந்த 9 சித்தர்களும் போகருக்கு தரிசனம் கொடுத்தனர். இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் காயக்கல்ப முறையை உபதேசம் செய்தார்கள். இந்த சஞ்சீவி மந்திரத்தை யாரால் மக்களுக்கு நன்மை கிடைக்குமோ அவர்களுக்கு மட்டுமே உபதேசம் செய் என்று கூறி மீண்டும் சமாதியில் ஐக்கியமாகிவிட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. சஞ்சீவி மந்திரத்தை பெற்ற போகர் அங்கிருந்து கிளம்பி சிவலிங்கம் உள்ள தலங்களில் தரிசிக்க வந்து கொண்டிருந்தார். அச்சமயம் அடர்ந்த காட்டை கடந்து வரும்போது ஒரு புற்று கண்ணில் பட்டது. புற்றின் அருகே சென்றபோது மூச்சுக்காற்று வருவதை உணர்ந்தார் போகர். புற்றின் முன்னே ஏன் எதற்கு என்று அறியாமலேயே மனதின் கட்டளைப்படி தியானத்தில் அமர்ந்தார். இப்படி பல நாட்கள் தியான நிலையிலே அமர்ந்திருந்தார். ஒரு நாள் புற்றை உடைத்து கொண்டு ஒரு முனிவர் வந்து போகர் பெருமானின் தியானத்தை கலைத்தார். கண்களை கூச செய்யும் பிரகாசமான அந்த முகத்துடைய அந்த முனிவரை பார்த்ததும் போகர் வணங்கினார். புற்றிலிருந்து வந்த முனிவர், போகரே, உன்னால் மக்களுக்கு நன்மை உண்டாகட்டும் என்று கூறி அருகே இருந்த மரத்தை காட்டி மரத்தில் உள்ள பழங்கள் பழுத்து குலுங்கி இருந்து நிலையை காட்டி அந்த பழத்தை சாப்பிட்டால் பசி என்பதே அணுகாது, நீ செய்யும் தவத்திற்கு பெருந்துணையாக இருக்கும் என்று கூறி பேசும் சிலை ஒன்றையும் கொடுத்துவிட்டு மீண்டும் புற்றில் அமர்ந்து தியானத்தை மேற்கொண்டார். சிலையை வாங்கி கொண்ட போகர் அருகில் முனிவர் காட்டிய மரத்தின் பழங்களை எடுத்து சாப்பிட்டார். போகரின் மனம் மட்டுமல்ல உடலும் இளமையாக மாறியது. கையில் இருந்த சிலையை இளமையாக மாற்றத்தை கொடுத்த பழத்தின் இரகசியத்தையும் மற்றும் பல மூலிகைகளின் இரகசியத்தையும் கூறியது. ஆச்சரியத்தில் ஆழ்ந்த போகர் சிலையை தரையில் வைத்துவிட்டு அருகே அமர்ந்தார். அந்த இடத்தில் பள்ளம் ஏற்பட்டு பள்ளத்தில் அந்த சிலை மறைந்தது. போகர் அங்கிருந்து நடந்து வந்து கொண்டிருந்தார். அவர் எதிரில் வந்த அந்தணர்கள் போகரின் கோலத்தை பார்த்து ஏளனம் செய்தனர். ஆனால் போகரோ அவர்களின் ஏழ்மையை போக்கினார். ஞானத்தை உபதேசிக்க வேண்டுமென்று எண்ணினார். சற்று தூரத்தில் இருந்த ஒரு பூனையின் காதுகளில் வேதம் மோதி பேசும் திறனையும் கொடுத்தார். பூனையும் வேத மந்திரங்களை வீதியில் அமர்ந்து கூறத் தொடங்கியது. இதை பார்த்த அந்தணர்கள் போகர் பித்தன் அல்ல சித்தன் என புரிந்து கொண்டு போகரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார்கள். இப்படி ஏழ்மையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வேதங்களை உபதேசித்து எல்லோரையும் மேன்மை பெறச் செய்தார் போகர். பழனிமலையில் தவம் செய்து கொண்டிருக்கும் போது முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து, என்னை விக்கிரகமாக செய்து இந்த இடத்தில் பிரதிஷ்டை செய் என்று கூறி மறைந்தார். முருகர் சொன்னதும் நவபாசானம் என்ற 9 வித மூலிகைகளை கலவையால் முருகனின் மூல விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் போகர். அதன் பிறகு பழனிமலையிலே வாழ்ந்தார் போகர் சித்தர். அங்கேயே ஜீவசமாதி ஆனார். பழனிமலை கோவிலின் உட்பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் சித்தர் பெருமான் போகரின் ஜீவசமாதி உள்ளது. ஒரு முறையாவது வாழ்வில் இவரின் ஜீவசமாதிக்கு சென்று மனதார வேண்டிக் கொண்டு வந்தோமென்றால் நாம் நினைத்தது எல்லாம் சித்தர் அருளால் பெறக்கூடும் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்வில் ஒரு முறையாவது அந்த தண்டாயுதபாணியை வழிபட்டு வாருங்கள். அந்த முருகப்பெருமானின் ஆசீர்வாதமும்
போகர் பெருமானின் அருளும் நாம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும்.